ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம அந்த வாட்ச் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த வாட்சோட டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த வாட்சோட நேம் வந்து ஃபார்சினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிராண்டட் வாட்ச் தான். ஃபார்சினிங்கிறது ஒரு பிராண்டடு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச் தான். இதில் வந்து பேட்டரிலாம் வந்து போட தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்துட்டு அதுவே உங்களுக்கு ரன்னிங் ஆக முடிச்சிடும். கீ ஆட்டோமேட்டிக்காக எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரவுண்டு கோல்டு கலர் தெரியுதுங்களா, அது பாருங்களா. இப்படி ஷேக் பண்ணோம்னா உங்களுக்கு அப்படியே ஷேக்கிங் ஆகுதா கேமராவில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டாக தெரியுதுங்களா. அது எப்படி அது வந்து எப்படி கீ கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கையில் கட்டிட்டு வாட்சை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையை மேலே கீழெலாம் அசைப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த பேக்கில் இந்த ரவுண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே அசையும். அசையும் போது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கீ கொடுத்துட்டே இருக்க உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து நிற்காது, ஸ்டாப் ஆகாது, ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ரன்னிங் ஆகிட்டு தெரியுதா, ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் அந்த ரன்னிங் ஆகிறது தெரியும், நீங்கள் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ரன்னிங் ஆகிறது தெரியும். அப்போ இதுதான் வந்து இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு தான் வந்து உங்களுக்கு அந்த கீ கொடுக்கறது. நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ண தான் உங்களுக்கு கீ கொடுக்க வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டே கிடக்கும். இப்போ இதுவே இந்த வாட்சை வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டாமல் வீட்டில் வச்சுட்டு திரும்ப மூணாறு நாளைக்கு எடுத்து கட்டினீங்கன்னா வாட்ச் வந்து ஓடாது, அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கீ கொடுக்கறது தான். இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி விட்டுட்டு நீங்கள் வாட்ச் எப்பொழுதும் போல் கட்டிட்டிங்கன்னா திரும்ப அதை ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்துரும். திரும்ப நீங்கள் வந்து கரெக்டாக டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன், இது வந்து இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கையில் கட்டினா ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்துக்கும். சப்போஸ் நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நம்ம மேனுவலாக கீ கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீ இருக்கு இல்லைங்களா, இது தான். இது வந்து நீங்கள் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கீ கொடுத்து விட்டிங்கன்னா வாட்ச் வந்து ரன்னிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதுவே நீங்கள் கீ கொடுக்காமல் யூஸ் பண்ணாமையே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஓடாமல் இருக்கும், ஓடவே ஓடாது. அப்புறம் திரும்ப நீங்கள் கீ கொடுக்குற மாதிரி வரும். அதாவது அந்த காலத்து வாட்செல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச் வந்து எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸரியாக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கீ கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது. எப்பொழுதுமே டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சவனே நம்மளே கீ கொடுக்கணும். நம்மளே இதை வச்சு நம்மளே கீ கொடுத்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்ச் ஓடும். நீங்கள் கீ கொடுக்கல, நீங்கள் எப்போ கீ கொடுக்காமே நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ அந்த இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு வாட்ச் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இப்போ வர ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு இந்த பேக் சைடில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கீ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கீ கொடுக்காமல் நீங்கள் வாட்சை யூஸ் பண்ணாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்து அதுவே வாட்ச் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த டைமில் டைம் மட்டும் செட் பண்ணிக்கிட்டீங்க போதும். இந்த வாட்ச் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3050 ரூபா, 3500 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஒரு ஒன் வீக் கழித்து நான் செக் பண்ணும்போது 3050 ரூபாய்க்கு இருந்துச்சு. இதோட ப்ராண்ட் நேம் வந்து இதுலேயே தெரியும் பாருங்க, வாட்சிலேயே ஃபார்சினிங்னு சொல்லுவாங்க, ஃபார்சினிங் வாட்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து இந்த மாடலில் வந்து உங்களுக்கு 4 கலர் வரும். இது வந்து பிளாக் அண்ட் கோல்டு, இதுலேயே வந்து பியூர் கோல்டு இருக்குது, அப்புறம் கோல்டு ஒயிட் இருக்குது, அப்புறம் வந்து சில்வர் பிளாக் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து சில்வர் பிளாக் தான், ஏன்னா எனக்கு வந்து கோல்டு கலர் பிடிக்காது, அதனால் சில்வர் பிளாக் தான் நான் எதிர்பார்த்தேன். பட்டு சில்வர் கலர் வந்து எனக்கு கிடைக்கலை, அமேசானில் தான் இருந்துச்சு. பட் அமேசானில் 4000 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரி, அந்த ரேட் கொடுத்து வாங்க வேணாம், எதுக்கு 1000 ரூபா தேவையில்லாம அதில் போடணும் அப்படின்னு தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஓகே பிளாக் அண்ட் கோல்டே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இந்த மாடலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லெதர் தான் வரும், செயின் வராது. இது வந்து பியூர் லெதரு. வாட்ச் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, லெதரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. வாட்ச் வந்து ரொம்ப வெயிட்டாலாம் கிடையாது. அந்த காலத்து ஆட்டோமேட்டிக் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும், கையில் கட்டினாலே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது, ஒரு ஃபீல் இருக்காது. பட் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கட்டிக்கிட்டு நீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் அட்டன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், கேஷுவலாக இருக்கும், ஒரு ஃபார்மலாக இருக்கும், நல்லா லுக் இருக்கும். வாட்சோட பையிங் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் நீங்கள் வாங்கிக்கிங்க. மற்றபடி இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், அதனால் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது.
சப்போஸ் உங்களுக்கு செயின் தான் வேணும் அப்படின்னா, இந்த மாடலில் செயின் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வேணாலும் ஒன்று பண்ணலாம், வாங்கிட்டு வேணாலும் கடையில் கொடுத்து நீங்கள் செயின் மாட்டிக்கலாம். ஆனால் செயினுக்கு ஒரு 500-600 செலவு பண்ணணும். நான் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஃபாஸ்ட்ராக் வாட்ச் வச்சுருந்தேன், செயின் வாட்ச். சரி, இந்த தடவை நம்ம செயினே வாங்காமல் லெதரில் வாங்கிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் ஒரு செயினு ஒரு லெதர் இருந்தால் கட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீல்னஸ் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்காக வேண்டி தான் நான் லெதர் வாங்கினேன். எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆட்டோமேட்டிக் வாட்ச் கட்டணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை. பட் என்ன கடையில் போய் ஆட்டோமேட்டிக் வாட்ச் இருக்கான்னு கேட்டால், ஏன்னா பழைய வாட்சிங்க அந்த HMT அந்த மாதிரி வாட்ச் தான் இருக்குங்க, செகண்ட்ஸில் தான் இருக்குது, ஒரு 500-600 வரும் அப்படின்னாங்க. அந்த டைமில் நான் வாங்கினேன். வாங்கினப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 மாதம் ஓடிச்சு, அப்புறம் உடம்பு போயிடுச்சு, அப்புறம் விட்டுட்டேன் நான். சரி ஓகே, புது வாட்செல்லாம் வர்றதில்லை போல் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வாட்செலாம் இப்போ வருது அப்படின்ற கேள்விப்பட்டு தான் நான் போய் சர்ச் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாள் ஆட்டோமேட்டிக் வாட்ச் கட்டணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் நான் வந்து ரேட்டை பார்க்காம நான் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் வந்து எனக்காக இல்லை, அந்த பட்டன் உங்களுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆனில் வச்சுட்டிங்கன்னா நம்ம திரும்ப அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நம்ம அடுத்த ஒரு சூப்பர் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாட்சை நான் வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க, பாருங்கள். பேக் சைடு வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி. அதாவது அந்த உள்ளே இருந்து இருக்க அந்த மிஷினரியெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக வந்து மெட்டல் பாடி தான், உங்களுக்குலாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கீழே இருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்மளை மாதிரி கொஞ்சம் வயசு பசங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போய் அழகாக நீட்டாக அட்டன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஓகே.